மயில் மட்டும்தான் உண்மையை பேசுது அப்படி சொல்லிட்டு பாண்டியன் பார்த்தனா சொன்னதை கேட்டு யாருக்கெல்லாம் சிரிப்பு வந்தது வீடியோ கிளிக் பண்ணுங்க. பாண்டியன் கடைக்கு சென்னையிலிருந்து பார்த்தனா ஒரு மளிகை சரக்கு வர வேண்டியது பெண்டிங்கா இருக்கு அப்படி சொல்லிட்டு அலி சொல்லிக்கிருக்காரு. சரி நம்ம செந்திலுக்கு சொல்லி அதை எப்படியாச்சும் வர வச்சலாம் அப்படி மாதிரி பாண்டியன் பார்த்தன ட்ரை பண்ணிக்கிறாரு. போன சுவிச் ஆஃப் பண்ணி வச்சதுனால பாண்டியன் பார்த்தன ரொம்ப வெக்ஸ் ஆயிடாரு. வீட்டுக்கு வந்தோடனே விஷயங்களை தெரிஞ்சுக்கிறாரு. அவனுக்கு குளிர் விட்டு போச்சு, இங்க வரவும் அவனுக்கு நான் கவனிச்சுக்கிறேன் அப்படி மாதிரி பாண்டியன் சொல்லிக்கிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவனை நான் வெளியில விட்டதே பெருசு, 50,000 கடைக்கு நஷ்டம் வரப்போகுது, அதுக்கு அவன் பதில் சொல்லணும் அப்படி மாதிரி கண்ணாபடான்னு பேசி விட்டுறாங்க. இன்னொரு பக்கம் ராஜீவ் பார்த்தன மயில பத்தி இந்த மாதிரி உங்க சோழியை மட்டும் பாருங்க அப்படி மாதிரி பேசுனதுனால இப்ப உடனே சரவணன் கிட்ட வந்து நேத்தே சொன்னீங்க உங்க தம்பியை நீங்க சொல்லி கண்டிச்சு வைங்க அப்படின்னு. இப்ப உங்க தம்பியோட பொண்டாட்டியும் ஒரு மாதிரியா பேசுது, எனக்கு இந்த வீட்டுல இருக்கவே பிடிக்கவே இல்ல அப்படி மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்ப சென்னையில இருந்து மீனாவும் இதுல வீட்டுக்கு வராங்க. பாண்டியன் கேக்குறாரு, எப்படி போச்சு, சரி நான் எதுக்கு உன்னை இங்க அனுப்பி வச்சேன் தெரியுமாடா அப்படி மாதிரி கேக்கும். இல்லப்பா மீனாவுக்கு பார்த்தா ஒத்தாசியா போய் இருந்தேன் அப்படி எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நீ இருந்த லட்சணத்தை நான் பாத்துட்டேன், அந்த போட்டோல சூட்டி அடிக்கிற மாதிரி எல்லாம் இருந்தீங்க அப்படி சொல்லிட்டு இப்ப பாண்டியன் பார்த்தா செந்தில் அடிக்கிற கட்டி கை உங்க